செய்திகள் தொடர்கின்றன. ஈரான் நாட்டிற்கான இங்கிலாந்து தூதர் ராப் மெக்கேர் தீவிர அழிவுகர செயல்களை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். யுக்ரைன் விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்ததை அடுத்து அந்நாட்டின் தலைநகர் தெஹ்ரானில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதை படம் பிடித்ததாக ராப் மெக்கேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களில் அவரை விடுவித்ததாகவும் தேவைப்பட்டால் விசாரணைக்காக மீண்டும் அவர் அடைக்கப்படுவார் என அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி தெரிவித்துள்ளது. இந்த கைது சர்வதேச சட்டத்திற்கு புறம்பானது என இங்கிலாந்து நாட்டின் வெளியுறவுத்துறை செயலர் டொமினிக் ராப் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.